அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் டூவில் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் மந்த் சேலரி என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம வந்து அசிஸ்டண்டோட ஃபஸ்ட் மந்த் சேலரி என்ன வரும் அப்படின்றத ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நமக்கு குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்தவரை அதோட பேசிக் பே என்ன பேசிக் பே எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ இப்போது இதோட டேஆர்என்ஸ் அலவன்ஸ் டிஏ இப்போ வந்து கரண்டாக வந்து டிஏ வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்கு ஸோ இப்போது ஆட் ஆகும் ஃப்யூச்சரில் ஆட் ஆகும் ஓகே இப்போ இந்த நாற்பத்தாறு பெர்சன்டேஜ்கே நம்ம பார்ப்போம் இது நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் பார்க்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரூபா வரும் அதுக்கடுத்து நமக்கு வந்து அச்சாரி ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு வாடகை ஸோ இது எவ்வளோ வரும் அப்படின்னா இது வந்து நம்ம வேலை செய்கிற ஏரியாவை பொறுத்து மாறும் இப்போது நம்ம சென்னை சென்னையை சுற்றி உள்ள ஏரியாஸ் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் இந்த ஏரியாஸில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நாலாயிரத்தி இரநூறுவா வரும் அதுவே சென்னை இல்லாமல் நம்ம வந்து கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருப்பூர் திருச்சிராப்பள்ளி ஈரோடு இந்த மாதிரி ஏரியாவில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வரும் ஸோ ரெண்டாயிரத்தி அறுநூறு இதை தவிர்த்து இப்போ சென்னை இந்த கோயம்புத்தூர் இந்த ரீஜ் இந்த ஏரியாஸ் தவிர்த்து வேறு ஏரியாஸில் உள்ள மாநகராட்சி வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுவா வரும் அதுக்கடுத்து நகராட்சி நகராட்சியில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதை தவிர்த்து இப்போ இந்த நாலு லிஸ்ட்லேயும் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹச்ஆர்ஏ இது வந்து நம்ம ஏரி வேலை செய்கிற ஏரியாவை பொறுத்து நம்ம வந்து பார்த்துக்க அதுக்கு அதுக்கடுத்து சிசிஏ சிட்டி காம்பன்சேஷன் அலவென்ஸு இந்த சிசிஏஓ அப்படின்றது வந்து சிட்டியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ சென்னை இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜோன் சொன்னோம்ல இதுக்குள்ள வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எட்நூறுவா வரும் எட்நூறு அதாவது இதுலையுமே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்னை ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கு எட்நூறு அதுக்கு அடுத்து இந்த கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு இந்த ரே இந்த ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோனா நானூறு கொடுத்துருக்காங்க நானூறு ஓகே இதுக்கு அடுத்து நமக்கு வந்து மெடிக்கல் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து முந்நூறுவா தான் ஓகே இதுதான் வந்து நமக்கு டோட்டலாக கொடுக்கறது இதுக்கு அடுத்து நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் பிடிப்பாங்க ஸோ அந்த பிடிக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்றத பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்டு சிபிஎஸ் இந்த சிபிஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா காண்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நம்ம கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிச்சு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுப்பாங்க மாதம் மாதம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ரிட்டையர் போது அந்த அமௌண்ட் நம்ம கையில் கொடுத்துருவாங்க முன்னாடி வந்து பென்ஷன் இருந்துச்சு மாதம் மாதம் வந்து பென்ஷன் வரும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த சிபிஎஸ் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா நம்மளோட பேசிக்கு பிளஸ் வந்து டேரன்ஸ் அலவென்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணி இதில் வந்து டென் பர்சன்டேஜ் எடுப்பாங்க இது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலு ரூபா வரும் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலு ரூபா சம்திங் வரும் இப்போ இதில் வந்து டென் பர்சன்டேஜ் அப்படின்னு இந்த நாளை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபைவ் த்ரீ த்ரீ செவன் தான் நம்மளோட பேசிக் பே சாரி பேசிக் பே இல்லை சிபிஎஸ் ஓகே ஸோ இப்போ சிபிஎஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா என்எச்ஐஎஸ் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது வந்து மொத்த ஃபேமிலிக்கே கவர் ஆகும் இது எவ்வளோ அப்படின்னா முந்நூறுரூவா டூ நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வரும் ஓகே அதுக்கடுத்து நமக்கு வந்து ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க நூற்றி பத்து ரூபா வரும் ஓகே அதுக்கடுத்து வந்து எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுவது ரூபா பிடிப்பாங்க ஓகே இவ்வளோதான் நமக்கு வந்து பிடிக்கிறது இப்போ அந்த எஸ்பிஎஃப் அப்படின்றத வந்து நமக்கு எத்தனை மாதம் பிடிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் நமக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க ரிட்டையர் போது அதே மாதிரி இந்த சிபிஎஸ் இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தேழு ரூபா பிடிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் இதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்னா இதே அமௌண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ வந்து நம்ம கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் நமக்கு போடும் போட்டு நமக்கு வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ஃபஸ்ட் இருந்து நீங்கள் லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதை ஃபுல்லாகவுமே வந்து எடுத்து கவர்மெண்ட் வச்சுருந்து ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருந்து நமக்கு லாஸ்ட்டாக ரிட்டையர் போது நம்ம கையில் கொடுத்து அனுப்புவாங்க ஓகே இதுதான் வந்து பிடிக்கிற அமௌண்ட்டு இப்போது இதையும் நம்ம வந்து ஹெச்ஆர்ஏ வந்து ஃப நாலாயிரத்தி இரநூறுவா எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது இதை கூப்பிட்டுனா நமக்கு வந்து ஒரு டோட்டல் வரும் அதே மாதிரி இதுலேயும் ஒரு டோட்டல் வரும் ஸோ இதிலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஃபைவ் த்ரீ த்ரீ ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும் ஸோ இப்போ அதாவது குரூப் டூவில் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃபஸ்ட் முந்த் சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபைவ் த்ரீ த்ரீ ஜீரோ செவனாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வேரியாகும் எப்போ அப்படின்னா அவங்க ஏரி அவங்க வேலை செய்கிற ஏரியாவை பொறுத்து எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் அப்படின்றத வந்து சாலிடாக கிடச்சிரும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி இப்போ வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் டிஏ இருக்குது ஸோ இது வந்து இந்த ஜனவரியிலருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகலாம் இல்லாட்டி ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆகலாம் அப்படின்ற போது நமக்கு வந்து இன்னும் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுலேருந்து நானூறுவா ஆட் ஆகும் ஸோ அப்படின்ற போது எப்படி பார்த்தாலும் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாகவும் இருக்கும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும் ஓகே வீடியோ ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்ட்டரே போஸ்ட்டுக்கு நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே